ஹலோ காய்ஸ், நான் தான் குச்சிக்கு தமிழ் ஸோ நெக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஜிகே பிரதர்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம கிருஷ்ணகிரி குந்தாரப்பள்ளி மாட்டு சந்தைக்கு தாங்க. ஸோ இன்றைக்கி விலை வரவங்களும் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ வியாபாரங்கள் நம்ம பார்க்க வேண்டிய மாடுங்களானா, ஸோ அச்சப்பு ஜெர்சி சொந்த நாட்டு மாடுங்க சொந்த மாதிரி மாடுங்க அங்கே நிறைய வருங்க. இப்போ வியாபாரம் எப்படி இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. என்னென்ன மாடு வாங்குறீங்க நீங்க? எல்லா மாடுமே வாங்குறீங்க? மாடு கிடைச்சா சரி. வரலையா? இல்ல, எந்த ஊர் போறதுங்க? எடப்பாடி. கே பழனிசாமி. இன்னைக்கு வாங்கிருக்கீங்களா? இல்ல, என்ன ரேட்டுங்க? அது 11,000. ரேட் பரவாயில்லைங்களா? எத்தனை மாடு எத்தனை வாங்கியிருக்கீங்க நீங்கள்? 1, 2, 3, 4, 5, 6. இங்கே இருக்கிறதுல நம்மளுக்கு தானா சொந்த வண்டிங்களா இல்லை வாடகைங்களா? புரியல. இன்னொருத்தர் வராரு. இன்னொருத்தர் இருக்குங்களா? இப்போ நீங்கள் வியாபாரிங்களா எடப்பாடியில்? எத்தனை மாடு வாங்குவீங்க இங்கே? நீங்கள் இந்த ஊருங்களா? நீங்கள் வாங்கி அவர் கொடுக்குறீங்களா? சரி சரி. இப்போ நீங்கள் தரவாளி மாதிரிங்க. இது என்ன ரேட்டு வாங்க? 21. என்ன ரேட்டு தரலாம்? 67. என்ன வியாபாரம் பண்ணிருக்கீங்களா? இது ஒண்ணுதான் பிரச்சனைங்களா? இது என்ன ரேட்டுங்க? வாங்கிட்டீங்களா? எந்த ஊர் போதுங்க? ஆந்திராக்குங்களா? நீங்க ஆந்திராங்களா? எத்தனை மாடு வாங்கியிருக்கீங்க? ரெண்டு. எத்தனை மாடு வாங்குவீங்க? இன்னொரு 4 மாடு. மூணாவது கண்ணு எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒரு 25 லிட்டர் 25 ரெண்டு நேரம் சேர்த்து சண்டைக்கு இது ஒன்றுதான் பிடிச்சி சொன்னீங்களா? இது ஒன்றுதான். நான் ரேட்டு கேட்குறாங்க. இன்னும் யாரும் கேட்கல. 85,000 சொல்கிறேன். 85 சொல்லுங்கள். ஃபைனலாக நான் ரேட்டு வந்தால் கொடுக்கலான்னு கேட்குறீங்க? ஃபைனலாக ஒரு 75 வந்தால் 75.
நீ சொன்னதா 95 சொல்றீங்களா? இவங்க கேக்குறாங்களா? இவங்க என்ன ரேட் கேக்குறாங்க? அவங்க 70,000 கேக்குறாங்க. 70,000க்கு சென்னையா இருக்குங்களா? எத்தனை மாசம் ஆகுது? எட்டு மாசம். தலை சனங்களா இல்லை கண் போட்டு? தலசம். தலசம் தான். லைன் ஆத்திரா கேக்குறீ? அங்கேயே கொடுக்க கூடாதா? நானு அங்கேயே கொடுக்க கூடாதா? நீ தானே எல்லாம் பாத்தீங்க எல்லாம் அங்க87 எத்தனை மாதம் ஆகுதுங்க சார்? எட்டரை மாசம். இது ஒன்று தான் பிடிச்சி வந்தீங்களா? இந்த வாரம் எல்லாம் மாடு ரொம்ப கம்மியாக தான் பிடிச்சி வந்துருப்பீங்களா? ஒன்று மாடு இல்லை, மாடு எங்கே இல்லைங்களா? காரணம் சந்தையில் நிறைய வருதுங்க மாட்டேங்குது. அதெல்லாம் ஈரோடு மாடு. எல்லாம் ஈரோடு மாடுங்களா? எல்லாம் வெளியிலேருந்து பிடிச்சி வராங்க. இதெல்லாம் நம்ம லோக்கல்லேருந்து வாங்கிட்டு வரோம். எத்தனை லிட்டர் பால் வருங்க? அது 25 லிட்டர். நீ போட்டால் எத்தனாவது கண்ணுங்க? மூணாவது கண்ணு. இந்த சுழியெல்லாம் சொல்லுவாங்களா? அதெல்லாம் அதெல்லாம் ஒரே சுழி. ஒரே சுழி தானா? யார் ரேட்டு கேட்கலீங்களா? 75. நீங்கள் என்ன ரேட் வந்தால் கொடுப்பீங்க? 80 ரூபாய்க்கு மேலே வந்தா. மாடு ரொம்ப கம்மியா பிடிச்சிட்டு மாடு கொடுத்துட்டு போ. ஒரு 8 குணம்தான். 8 நாளைக்கு இப்ப 5 நிக்குதுங்களா? 5 நிக்குது. எல்லாம் ரேட் எப்படிங்க? பதினேழு. நீங்க
நேரடி கொடுத்தீங்க அது 23 20 நேரடி வந்தா கொடுக்கலாம் இது 25 சொல்லீங்க 25 ஓ 23 வந்தா கொடுங்க 23 எந்த ஊர் நீங்க ஆலமரத்துக்கு இந்த மாடு வியாபாரம் தான் பண்றீங்களா இல்ல நான் டிப்ளமா டிப்ளமா அக்ரிகல்ச்சர் முடிச்சிருக்கேன் சும்மா சைடு சும்மா சைடு வீட்ல நிறைய இருக்குங்களா இல்ல மாடு இருக்கு எத்தனை மாடு வச்சிருக்கீங்க மாடு ஒரு 4 மாடு இருக்கு 4 மாடு பால் கறக்கிற மாடு பால் இது எல்லாம் சந்தைக்கு போறீங்களா இல்ல இல்ல காரியமங்கலம் வெளி சந்தை நம்ம நம்ம ஊர் பக்கம் பாபார் பக்கம் சந்தை இருக்கு பாபார் பக்கம் இந்த பாபார் அது என்ன பா ரேட்டு சொல்றீங்க 39 சொல்ல 39 9 ரேட் என்ன சொல்றீங்க ரேட் 46ங்களா சனியா இருக்குங்களா இல்ல பால் மாடுங்களா பால் மாடு ஹலோ ரேட் எப்படி சார் 50,000 ரெண்டு 80ங்களா 50 80,000 ரெண்டு இது நாட்டு மாடு சந்தை தானே நாட்டு மாடு நாட்டு அந்த ரேஸ் யூஸ் பண்ணாங்களா ரேஸ் கிளவுல என்ன ரேட் வந்தால் ஃபைனலாக தருவீங்க 45 என்ன ரேட் கேட்டாங்களா 40 விட்டு சொல்லுங்க 40 உடச்சி கேட்குறாங்களா என்ன ரேட்டுங்க 35,000 சொல்லுங்க 35ங்களா சென்னையா இருக்குங்களா சென்னை இல்லைங்க சென்னை இல்லை வெட்டுக்கு தானே